குரு வணக்கம். நான் உங்கள் பருத்தியூர் ரவி பட்டாச்சாரியார். பிருகநந்தி நாடி ஜோதிடம். இன்றைக்கி ஒரு ஜாதகர் வெளிநாடு போகும் அமைப்பு அவருக்கு இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெளிநாட்டுக்குரிய கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பயணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். அதே போல் வெளிநாட்டை குறிக்கும் கிரகம் ராகு கேது. இந்த ராகு கேது சந்திரன் இந்த மூவருடைய மூணு கிரகங்களுடைய தொடர்பு ஒரு ஜாதகருக்கு இருந்தால் மட்டுமே அவர் வெளிநாடு செல்ல முடியும். இப்போது இந்த ஜாதகர் ஆண் ஜாதகர், குரு லக்னமாக எடுத்துக்கணும். குருவுக்கு 1, 5, 9 சேர்க்கை இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இப்போ குருவுக்கு 1, 2, 3, 4, 5 சந்திரன் இருக்கார். சந்திரன் பயணத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ குருவுக்கு சந்திரன் தொடர்பு இருக்குது. சரி, அடுத்தது ராகுவோட தொடர்பு இருக்கா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 தொடர்பு ராகு வருது. அதனால் ஜாதகர் பயணத்தின் தொடர்பும் இருக்குது, வெளிநாடு காரகத்தின் ராகு தொடர்பும் இருக்கிறதுனால ஜாதகர் கண்டிப்பாக வெளிநாடு செல்ல முடியும். அதே போல் சனி கர்மகாரகன் தொழிலுக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கார், 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இப்போது சனி கர்மகாரகன் சனியும் சந்திரன் தொடர்பும் ஏற்படுகிறது. சனிக்கு சந்திரன் தொடர்பு ஏற்படுகிறது, கேது தொடர்பும் ஏற்படுகிறது. எனவே ஜாதகர் கண்டிப்பாக வெளிநாடு செல்லும் அமைப்பு இருக்கிறது. இதுதான் நண்பர்களே, ஒருவர் வெளிநாடு செல்ல வேண்டுமென்றால் அந்த ஜாதகருக்கு குருவுக்கோ அல்லது சனிக்கோ அல்லது இரண்டு கிரகங்களுக்குமோ சந்திரனுடைய தொடர்பு ராகு கேதுகளுக்கும் தொடர்பு வர வேண்டும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக அவர் வெளிநாடு செல்லலாம் என்று நம்ம முடிவெடுத்துக்கொள்ளலாம். நண்பர்களே, நன்றி. நமது அடுத்த பதிவு குழந்தை பிறப்பு சம்பந்தமாக இருக்கும். ஒருவருக்கு எத்தனை குழந்தைகள், குழந்தை பாக்கியம் இருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் நமது அடுத்த பதிவிலே ஆய்வு செய்வோம். அதற்கு முன்னர் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு வேண்டுகிறேன். நன்றி நண்பர்களே, நமது அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.